வணக்கம், நான் உங்கள் தமிழன் சுபாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்குற காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு இந்த ஜூலை முதல் புதிய தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் தொழிலாளருக்கு லாபமா நஷ்டமா, இந்த விதிமுறைகளில் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் பதிவிட்ட பண்ணுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த புதிய தொழிலாளர் சட்ட விதிமுறையை 29 சட்ட விதிமுறையாக பிரிச்சிருக்காங்க. இந்த 29 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஊதிய பிரிவின் கீழ் 4 சட்ட விதிமுறைகளும், சமூக பாதுகாப்பு கீழ் 9 சட்ட விதிமுறைகளும், பணி பாதுகாப்பு, உடல் நலம், பணி சூழல் இந்த பிரிவின் கீழ் 13 சட்ட விதிமுறைகளும், தொழில் உறவுகள் இந்த பிரிவின் கீழ் 3 சட்ட விதிமுறைகளும் உள்ளன. அதாவது இந்த 29 சட்ட விதிமுறைகளை இந்த பிரிவின் கீழ் நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த சட்ட விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா, அமைப்பு சார்ந்தா அமைப்பு சாரா ஊழியர்கள் எல்லார் தரப்புக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய அரசு சொல்லுது. ஆனால் இந்த சட்ட விதிமுறைகள் ஊழியருக்கு இழப்பை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் சங்க தலைவர் தெரிவிக்கிறாரு. அதே போல இந்த சட்ட விதிமுறைகள் மாநில அரசு அப்புறம் மத்திய அரசு இந்த பணியில் இருக்கிற ஊழியருக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த விதிமுறைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பொதுவாக ஒரு நிறுவனத்தின் ஊதிய வரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேலரி ஸ்ட்ரக்சர் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பே, ஹெச்ஆர்ஐ, ஸ்பெஷல் அலவன்ஸு, டிராவல் அலவன்ஸு, மெடிக்கல், ஃபுட்டு இந்த மாதிரி அவங்க வரையறை பண்ணியிருப்பாங்க. இதில் பெரும்பாலான நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் பேயை வந்து கம்மி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த அலவன்ஸ் எல்லாமே ஜாஸ்தி பண்ணி போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலாளருடைய வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப், கிராஜுவிட்டி இது எல்லாமே இந்த பேசிக் பேயை வச்சு தான் அவங்க அந்த பர்சன்டேஜ் வந்து போட முடியும். ஸோ இந்த பேசிக் பே கம்மியாக போட்டால் தான் அந்த நிறுவனத்திற்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். அதாவது அந்த வருங்கால வைப்பு நிதி வந்து இவங்க 12% இவங்க போடக்குள்ள அவங்களும் 12% போட வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அந்த பேசிக் பே கம்மியாக போட்டால் தான் இவங்க போட வேண்டிய அமௌண்ட்டும் கம்மியாகும். அந்த காரணத்தினால தான் அந்த பேசிக் பேயோட அமௌண்ட் வந்து எப்பவும் கம்மியாக போடுவாங்க. இவங்க உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபா பேசிக் பே போட்டு மீதி 40,000 ரூபா இந்த அலவன்ஸை பிரித்து போடுவாங்க. ஆனால் புதிய தொழிலாளர் சட்டம் 2022 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்காரந்த கொண்டும் நீங்கள் வாங்குற சம்பளத்திலேருந்து 50% பேசிக் பேயாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உதாரணமாக ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்கிக்கிங்க அப்படின்னா, கட்டாயம் 25,000 ரூபா நீங்கள் வந்து கட்டாயம் பேசிக் பேக்கு நீங்கள் போட்டே ஆகணும். மீதி இருக்க 25,000 நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக் மூலமாக பிரிச்சுக்கலாம். சரி, இதனால தொழிலாளருக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் வாங்குற அந்த பேசிக் பேயை வச்சு தான் இந்த இபிஎஃப், கிராஜுவிட்டி இது எல்லாமே பிடித்தம் பண்ணப்படும். அப்படி இருக்குள்ள உங்களுடைய பேசிக் பே ஜாஸ்தியாக கட்டாயம் உங்களுடைய பிடித்தமும் அதிகமாகும். அதாவது உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கான சேலரி ஸ்லிப்பை எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வாங்குற சம்பளத்துலேருந்து எக்ஸ்ட்ரா 50% போடுறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வாங்குற சம்பளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்குள்ளையா உங்களுடைய சம்பளத்தில் இருந்து 50% பேசிக் பேயை போடக்குள்ளே உங்களுடைய பிடித்தம் அதிகமாகும். அப்போ பிடித்தம் அதிகாகக்குள்ளே நீங்கள் வாங்க போகிற அந்த கையில் எடுத்துகிட்டு போகிற அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்மியாக வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படின்னா இந்த நியூ லேபர் லா 2022 தொழிலாளருக்கு என்ன நன்மை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடித்தம் பண்ணுற இந்த அமௌண்ட்டு ஜாஸ்தியாக அது போய் ஒரு சேவிங்காக அங்கே போய் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பணி நிறைவு பண்ணுறவங்க இல்லை வந்து ரிசைன்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த நியூ லேபர் லா வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக இருக்கணும் அந்த ஊதியம். எந்த வகையிலையும் ஆண்களுக்கு இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நியூ லேபர் லாவில் வந்து பணி நேரம் அதை வந்து மாற்றப்பட்டுள்ளது. என்ன காரணம் பாருங்களேன், பொதுவாக ஒரு தொழிலாளர் ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரம் வேலை பார்க்கணுங்க. 48 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா கட்டாயம் 6 நாட்கள் வேலை பார்த்தா மட்டும் அது 48 மணி நேரம் வரும். சரி, இப்போ 2022 இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தில் வந்து என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும்ங்கிற இடத்துல 12 மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தால் 4 நாட்கள் வேலை பார்த்தாலே போதும், நீங்கள் அந்த 48 மணி நேரம் ரீச் பண்ணிடுவீங்க. அப்படின்னா இதுவரைக்கும் 6 நாட்கள் வேலை பார்த்து 1 நாட்கள் விடுப்பு எடுத்த நீங்கள் இப்போ 4 நாட்கள் வேலை பார்த்து 3 நாட்கள் விடுப்பு எடுக்க முடியும். ஒருவேளை அந்த வாரத்தில் எடுக்க வேண்டிய அந்த விடுப்பு வந்து
தொழிலாளருக்கு கொடுக்கல அப்படின்னால் கட்டாயம் 2 மாதத்துக்குள்ள நீங்க இந்த லீவை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பும் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி இந்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள இன்னொரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதிமுறைகளை அமல்படுத்துறதுல நிறுவனத்திற்கோ அல்லது வந்து ஊழியர்களுக்கோ இடையே ஒரு உடன்பாடு இருக்கணும். இதில் நாங்கள் ஊழியர்களுக்கோ அல்லது முதலாளிக்கோ கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டைம். ஓவர் டைம் அப்படிங்கிறது ஒரு மாதத்திற்கு 50 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் ஓவர் டைமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 125 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் முக்கியமாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் டைம் பற்றி முடிவெடுக்க உரிமை அந்த நிறுவனத்திற்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஊழியர் வந்து அவங்க இந்த லீவ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா குறைந்தது 240 நாட்கள் வேலை பார்த்தா மட்டும்தான் அடுத்து அந்த லீவ் மெயின்டெனன்ஸுங்கிறது வருங்க. ஆனால் இப்போ இந்த புதிய தொழிலாளர் சட்ட உரைமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 180 நாட்கள் வேலை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த லீவ் மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் வந்து அந்த ஓவர் டைம் பார்க்க சொல்லணும், அதே மாதிரி இரவு நேர பணியில் வந்து ஈடுபடுத்தணும். அப்படி ஒருவேளை அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் இரவு நேர பணியில் ஈடுபடுத்தினால் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை அந்த நிறுவனம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இந்த நியூ லேபர் லா 2022 என்ன மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஊழியர் கிராஜுவேட்டி வாங்குறதுக்கு குறைந்தது 5 வருஷம் அங்கே வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிராஜுவேட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இந்த நியூ லேபர் லாவில் இந்த கால அளவு நீக்கப்பட்டு உள்ளது. அதே போல இந்த கிராஜுவேட்டி பார்த்தீங்கன்னா, இது நிரந்தர ஊழியர்களுக்கு எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளருக்கும் இது கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியரை ஒரு நிறுவனத்தில் நியமிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, நீங்கள் 1 வருஷம் இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1 வருஷம் முடிந்த உடனே எந்தவித நோட்டீஸும் எந்தவித இடப்பிலும் இல்லாமல் அவங்க வந்து அவரை வந்து வேலையை விட்டு நீக்கலாம். ஆனால் அந்த ஊழியர் ஓராண்டு முழுவதும் கரெக்டாக முடிச்சிருக்காரு அப்படின்னா கட்டாயம் இந்த நிரந்தர பணியாளர் போல அவங்களுக்கும் இந்த கிராஜுவேட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சில நிறுவனம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, 11 மாதம் ஒப்பந்தத்தில் ஒரு ஊழியர் எடுப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த 12 மாதம் முடிந்தால் தானே கிராஜுவேட்டி கொடுக்கணும், அப்போ 11 மாதத்தில் முடிஞ்சால் கிராஜுவேட்டி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த நிறுவனத்தோட லாப நோக்கத்துக்காண்டி அவங்க செய்கிற வேலைங்க இது. இதுக்கு முற்றிலும் பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தில் பணிபுரிய போகும் அந்த தொழிலாளர் மட்டும்தாங்க. சரிங்க, இப்போ இந்த நியூ லேபர் லா 2022 தொழிலாளருக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இபிஎஃப் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. அதே மாதிரி அவங்களுடைய லீவ் அந்த கன்செப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனால் அவங்க மந்த்லி வாங்கக்கூடிய அந்த டேக் ஹோம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ இது போல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவேற்றம் பண்ணுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. புதிய வழியிலுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.